வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்கள் யோகி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வனிதா விஜயகுமார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட ட்ரெண்டிங்கான ரெண்டு மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு மூணு மேட்டர் அவங்க முடிச்சிட்டாங்க ஓகே அது என்ன மேட்டர்னு உங்களுக்கும் தெரியும் இப்போ அடுத்து ஒரு ரெண்டு மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து சாதா நீலாம்பரியை படைப்பா நீலாம்பரியாக மாற்றி விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க பிக்பாஸ் ஜோடியிலேருந்து இன்னொரு மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா நம்ம பவர் ஸ்டார் இருக்காது பார்த்தீங்களா அவருக்கும் இவருக்கும் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மேட்ரும் அந்த மூணாவது மேட்டரோட அப்படியே தொங்கலில் போயிட்டுருக்கு ஒருவேளை இது கண்டினியூட்டி ஆகுமா அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச போகிறோம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வனிதா விஜயகுமார் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து பிக் பாஸில் வந்து ஃபேமஸ் செம்மையாக ஃபேமஸ் ஆகி பிரபலமாயிட்டாங்களே ஒளிய மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பிக் பாஸ் ஜோடிகள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குல்ல அதில் வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட வாக்குவாதம் வந்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிறையா ப்ரோமோஸில் வந்து பார்த்துருப்போம் இதில் என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வனிதா விஜயகுமார் இருக்காங்களே ஒரு காளி டான்ஸ் இருக்காங்க அந்த டான்ஸுக்கு நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஒரே ஒரு மார்க் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து இந்த பார்மா அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் நம்ம ரம்யாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஏமா அது இதில் வந்து ஒரு அஸ் அ ஜட்ஜஸாக நான் வந்து எல்லாமே சொல்லி தான் ஆகணும் இஃப் உனக்கு அது குறையா தெரிஞ்சுன்னா அடுத்து அதை நீ வந்து நல்லா பண்ணி நல்ல மார்க் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லை இல்லை நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி காண்டா சண்டை இண்டெல்லாம் போட்டாங்க பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா இந்த பிக் பாஸ் ஜோடிகள் வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் இல்லை ஒருவேளை இந்தம்மா வச்சு நம்ம விஜய் டிவி வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு சிலபலை ஹைக்கு நம்ம மண்டைக்குள்ளே வந்து மூளை எல்லாம் தம்பி 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுது ஸோ இப்படி யோசிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தத்தில் வந்து யாருக்கு பல்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வனிதா அவர்களுக்கு தான் மூக்கு உடஞ்சி செதறி கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே ஸோ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வனிதா விஜயகுமார் அவர்கள் மூணு மேட்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த மூணு மேட்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எப்படியாவது நீங்கள் வாயிலிருந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கீங்க அதுவும் எனக்கு தெரியும் சரி ஓகே என்ன அப்படிங்கிறது நானும் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்டர் ஆகாஷ் வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணாங்க ஸோ ரெண்டாவது வந்து ஆந்திரா ஆனந்த்ராஜ் அப்படின்றவரை வந்து மேரேஜ் பண்ணாங்க மூணாவதாக நம்ம பீடர் பால் ஏதோ அவங்களோட யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணும்போது கதம் மேட்ரு மீன்ஸ் நான் சம்பவத்தை சொன்னேங்க நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க சரியா ஸோ மூணாவது நம்ம பீட்டர் பால் இப்போ என்ன சம்பவம் அடுத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணாவது மேட்ரோட நம்ம நாலாவது மேட்ரா நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் மாட்டிக்குவாரோ மாட்ட மாட்டாரோ அப்படின்ற அளவுக்கு தொங்கல்ல இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பவர் ஸ்டார் சீனிவாசன் வந்து அவரோட அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வனிதா விஜயகுமாரும் இவரும் சேர்ந்து மாலையும் கழுத்துமா அணிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம பசங்கள்லாம் ஒரு பக்கில் அங்கே பக்கு பக்கு பக்குன்னு அடித்தது பத்தாத ப பத்தாமல் இவங்க வேறு அதுக்கு கமெண்ட் போய் ஆட்டு விட்டு அம்பு விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இ என்னங்கடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கலாம் கேண்டாகி கேட்குறாங்க என்னங்க நடக்குது அப்படின்னா சரி உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஓகேவா ஏதோ படம் பண்ணுறாங்க போல அந்த படத்தில் இருக்க போஸ்டர் தான் போட்டிருக்காங்க மக்களே வேறு எதுவுமே நினச்சிடாதீங்க இது முற்றிலும் வந்து ஒரு பொய்யானது தான் நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இப்போ நம்ம பசங்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே ஒரு வேலை இந்த கல்யாணம் உண்மையாகவே இருந்தாலும் பாவ நல்லா இருந்த நல்லா இருந்த பவர் சார் சீனிவாசன் அவர்களுக்கு இப்படி ஒரு கொடுமையாக கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக வந்து போட்டிருக்காங்க இன்னொருத்தவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எப்படியோ அங்கிளுக்கும் ஆண்டிகளுக்கும் என்னுடைய கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏங்க இது பொண்ணுத கொஞ்சம் மொட்டையாக ஏன் போடுறீங்க கொஞ்சம் விளாவறியாக போட்டால் மக்களும் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல சரி ஓகே ஸோ இந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் நம்ம அக்கா பண்ணினே இருக்காங்க ஏகா பாதுகா பார்த்து ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மக்களை பேச ரொம்ப பிடிச்சி போச்சா இல்லை நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சி போச்சா அப்படின்றது தெரியல நம்ம வீடியோ பக்கத்துல வந்துட போகிறாங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வனிதா விஜயகுமார் அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நாலு நல்ல வார்த்தையில் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாடா